ஓம் சாந்தி. அவ்வியக்த பரிவாரங்களாகிய என் தருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த ஆத்மாவின் வணக்கம் உரித்தாகட்டும். இன்றைய அவ்வியக்த வாணி, அதாவது நாம் ஒவ்வொருவரும் தினம் ஓர் அவ்வியக்த வாணி என்ற தலைப்பில் ஒவ்வொரு வாணியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைய அவ்வியக்த வாணியின் தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா,
அயல் நாட்டு குழந்தைகளுடன் அவ்வியத்த பாப் தாதாவினுடைய சந்திப்பு என்கிற தலைப்பு. தேதி வந்து 15/12/1979. அப்பா பாணி ஆரம்பிக்கிறார், நப்படி ஆரம்பிக்கிறா பார்த்தீங்களா, இன்று அனைத்து பத்மாபதம் பாக்கியசாலி குழந்தைகளை பார்த்து பாப் தாதா மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கின்றார். எல்லாத்தையும் பார்த்து அவங்களெல்லாம் எப்படி வர்ணிக்கிறார், பத்மாபத பாக்கியசாலி என்று வர்ணிக்கின்றார். அவங்களெல்லாம் பார்த்து பாப் தாதா மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொருவரும் உலகம் என்ற ஷோகேஸில் இருக்கும் விலை மதிக்க முடியாத ரத்தினங்கள். ஒவ்வொரு ரத்தினமும் தன்னுடைய மதிப்பை அதனதன் சக்தியின் அனுசாரமாக தெரிந்துள்ளது. ஆனால் பாப் தாதா அனைத்து குழந்தைகளின் சம்பன்ன நிலையை பார்க்கின்றார். பாப் தாதா என்ன செய்கிறாராம், அனைத்து குழந்தைகளின் சம்பன்ன நிலையை பார்க்கிறாராம். நிகழ்கால பரிசா ஸ்வரூபம், எதிர்கால தேவதை, மத்திய கால பூஜ்ய ஸ்வரூபம் ஆகிய மூன்று ரூபத்தின் ஆதி மத்திய இறுதியை பார்த்து ஒவ்வொரு ரத்தினத்தின் மதிப்பையும் தெரிந்து கொள்கின்றார். ஒவ்வொரு ரத்தினமும் எந்த வகையான மதிப்பை பெற்றுள்ளது என்பதை அவர் புரிந்து கொள்கிறார், தெரிந்து கொள்கிறார். ஒவ்வொரு ரத்தினமும் கோடியிலும் சிலர், அந்த சிலரிலும் சிலராக உள்ளார்கள். பாருங்க, ஒவ்வொரு ரத்தினமும் கோடியிலும் சிலர், அந்த சிலரிலும் சிலராக உள்ளார்களாம். அப்படி தன்னைத்தான் புரிந்து உள்ளீர்களா, அப்படி உங்களை புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா ஆத்மாக்களே, பிராமண குழந்தைகளே என்று சொல்றார். ஒரு புறம் உலகத்தில் இருக்கும் கோடி ஆத்மாக்களை வையுங்கள், மற்றொரு புறம் தன்னை வையுங்கள். கோடியிலும் அதிகமாக உங்கள் ஒவ்வொருவருடைய நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் சிரேஷ்டமாக உள்ளதல்லவா. பாருங்க, நம்மளுடைய எதிர்காலம் அப்புறம் வருங்க நிகழ்காலம் எல்லாமே எப்படி இருக்கான், சிரேஷ்டமாக இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறார். அவ்வளவு போதை சதா உள்ளதா, அந்த அளவுக்கு போதை சதா உள்ளதா என்று அப்பா கேட்கிறார். இன்று வரையிலும் உங்களுடைய பூஜ்ய ஸ்வரூபத்தை தேவி தேவதை ரூபத்தில் பக்தர்கள் பூஜித்து வருகின்றார்கள். உங்களுடைய ஜடசித்திரத்தில் தேவதைகள் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள், வந்து எங்களுடைய அசாந்தியை போக்குங்கள் என்று அழைத்து கொண்டு இருக்கிறார்கள். பக்தர்கள் நம்மளை அழைக்கிறாங்க, வாங்க வந்து எங்களுடைய அசாந்தியை போக்குங்கள் என்று அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். பக்தர்களின் கூக்குரல் தன்னுடைய வரக்கூடிய பிரஜைகளின் அழைப்பு காதில் கேட்கிறதா. பக்தர்களின் கூக்குரல் ஒரு பக்கம் இருக்குது, தன்னுடைய வரக்கூடிய பிரஜைகளின் அழைப்பு வேற இருக்குது. இதெல்லாம் உங்கள் காதில் விழுகிறதா என்று அப்பா கேட்கிறார். நிகழ்கால ராஜ்யத்தின் குழப்பத்தை பார்த்து, அதாவது நிகழ்கால ராஜ்யத்தின் குழப்பத்தை பார்த்து விஸ்வ மகாராஜன் மகாராணிகளை, அதாவது வைகுண்ட ராம ராஜ்யத்தை அனைவரும் நினைவு செய்கிறார்கள். மீண்டும் அப்படிப்பட்ட ராஜ்யம் வேண்டுமென்று ராம ராஜ்யத்தில், அதாவது சத்திய வைகுண்டத்தில் பாபாவுடன் சேர்ந்து நீங்கள் அனைவரும் ராஜ்ய அதிகாரிகள் தானே என்று அப்பா கேட்கிறார். வைகுண்டத்தில் பாபாவுடன் சேர்ந்து நீங்கள் அனைவரும் ராஜ்ய அதிகாரி தானே என்று பாபா கேட்கிறார். மீண்டும் அந்த ராஜ்யத்தை கொண்டு வாருங்கள் என்று உங்களுடைய பிரஜைகள் உங்களை அதிகாரிகளை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். சிரேஷ்ட ஆத்மாவாகிய உங்களுக்கு அந்த ஒளி வந்து சேரவில்லையா, அந்த அது உங்களுக்கு அவங்க அழைக்கிற ஒளி வந்து உங்களுக்கு சேரவில்லையா என்கிறார் பாபா. அனைவரும் அழைத்து கொண்டு இருக்கிறார்கள். சிலர் பசியினால், சிலர் மன அசாந்தியினால், சிலர் கூக்குரல் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், சிலர் வரி சுமையினால், சிலர் குடும்ப பிரச்சனையினால் கூக்குரல் இடுகிறார்கள், சிலர் தன்னுடைய பதவியின் குழப்பத்தினால் கூச்சல் போடுகின்றார்கள். பெரிய பெரிய ராஜ்ய அதிகாரிகள் ஒருவர் மற்றவரின் பயத்தினால் கூச்சலிடுகின்றார்கள். அப்புறம் ஒருவர் சிறிய குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் படிப்பின் சுமையினால் கூச்சல் போடுறாங்க. அம்மா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாதம்மான்னு சொல்லுவாங்க சில சமயத்தில் அந்த குழந்தைகள் இல்லையா. அதெல்லாம் அப்பா சொல்கிறார். சிறியவர் பெரியவர்கள் அனைவரும் கூச்சலடுகிறார்கள். நாலா புறத்திலும் கூக்குரல் உங்கள் அனைவரின் காதுகளுக்கும் வரவில்லையா கேட்குறாரு. அந்த கூக்குரல்லாம்
நாலாபுரத்திலிருந்து கேட்கறீங்களா, அது உங்க காதுகளுக்கு வரலையான்னு கேட்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் அனைவரும் பாபாவுடன் சேர்ந்து அமைதியின் ஸ்தம்பமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணுமா, நாம் அனைவரும் பாபாவுடன் சேர்ந்து அமைதியின் ஸ்தம்பமாக இருக்க வேண்டுமா? அப்பா மேலும் தொடர்றார், அனைவருடைய அதாவது அனைவருடைய கவனமும் அமைதி ஸ்தம்பத்தின் பக்கம் வர வேண்டும். எல்லாருடைய கவனமும் எங்கே வரணுமா, அமைதியின் ஸ்தம்பத்தின் பக்கம்தான் வரணுங்கிறார். ஐயோ என்ற துக்கம் கூக்குரலுக்கு பின் ஆஹா என்ற சப்தம் வரும்பொழுது தான் வரும் என்று அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஐயோ என்ற கூக்குரலுக்கு அப்புறம் ஆஹா என்ற சப்தம் வரும் என்று அனைவரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்களாம். இப்பொழுது சாந்தியின் ஸ்தம்பமாகிய நீங்கள் கூறுங்கள், எப்பொழுது அந்த முழக்கம் வரப்போகிறது என்று அப்பா நம்மளை கேட்கிறார். ஏனென்றால் பாபா சாகாரத்தில் குழந்தைகளாகிய உங்களைத்தான் நிமித்தமாக வைத்துள்ளார். குழந்தைகளாக நம்ம தானே நிமித்தமாக வச்சிருக்கிறாரு. அதை சொல்றார், நீங்கள் சாகார பரிஸ்தாக்கள் அல்லவா, நம்ம சாதாரண பரிஸ்தாக்கள் தானே, இப்போதும் உலகத்துக்கெல்லாம் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம்ல பரிஸ்தா ரூபத்தில். அதுதான் சொல்றார், எப்பொழுது தன்னுடைய பரிஸ்தா ரூபத்தின் மூலமாக உலகின் துக்கத்தை போக்கி சுகதாமத்தை கொண்டு வர போகிறீர்கள், தயாராக இருக்கிறீர்களா என்று அப்பா கேட்கிறார். உலக துக்கங்கள்லாம் போனால் தானே சுகதாமத்துக்கு எத்தனை எல்லா ஆத்மாக்களையும் அழைத்து கொண்டு போக முடியும். அதை அப்பா சொல்கிறார், அயல் நாட்டவர்கள் கடைசியில் வந்தாலும் வேகமாக செல்லக்கூடியவர்கள் தானே, எப்பொழுது வேகமாக அனைவருக்கும் சத்கரி அளிக்கப் போகிறீர்கள், எவரடியாக உள்ளீர்களா என்று அப்பா கேட்கிறார். எப்போது அழிக்கப் போகிறீர்கள், சக்தி சக்க சத்கதி, அதாவது சத்கதியை எப்போது அவங்களுக்கெல்லாம் அழிக்கப் போகிறீர்கள், எவரடியாக உள்ளீர்களா என்று அப்பா கேட்கிறார். பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் தூண்டுதல் தருகின்றார், தூண்டுதல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் பாப்தாதா. சக்திகளுக்கு பூஜை அதிகமாக நடைபெறுகின்றது, இரண்டு பக்கமும் நீண்ட வரிசை நிற்கிறது. பாண்டவர்களின் நினைவு சின்னம் ஹனுமானிடம், மேலும் சக்திகளின் பக்கம் வைஷ்ணவி தேவியின் இரண்டு பக்கமும் பெரிய பெரிய வரிசை நிற்கின்றது. நாளுக்கு நாள் வரிசைகள் வந்து அதிகமாகிக் கொண்டே போகின்றது. அனைத்து பக்தர்களின் பக்தியின் பலன் முக்தி, ஜீவன் முக்தி கொடுப்பவர் நீங்களா? எனவே சதா தன்னை முக்தி ஜீவன் முக்தியை கொடுக்கும் வள்ளல் என புரிந்து கொண்டு முக்தி ஜீவன் முக்திக்கான பிரசாதத்தை அனைத்து பக்தர்களுக்கும் வழங்கவும். டோலி இருக்கிறது அல்லவா, இப்பொழுது பிரசாதத்தை வழங்கவும். அதாவது பக்தர்களுக்கு கோயில்களெல்லாம் பிரசாதம் தானே வழங்குவாங்க, அதனால் அதை சொல்கிறார் அப்பா. இன்று குறிப்பாக அயல்நாட்டு குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார். உலகத்தில் என்ன பார்த்தா, இன்று அமிர்த வேளையின் காட்சியை கூறுகின்றார் என்று அவர் சொல்றார். இன்னைக்கு அமிர்த வேளையின் காட்சியை கூறுகின்றார். ஒன்று கூச்சல் போடுவது, இரண்டாவது நடத்துவது. ஒரு பக்கம் கூச்சல் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், மற்றொரு பக்கம் அனைத்து காரியங்களையும் வலுக்கட்டாயமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நடத்துவது நடந்துத்தான் ஆக வேண்டும் என்று அனைத்து விஷயங்களிலும் நினைக்கிறார்கள். யாருக்காவது நடக்க முடியவில்லை என்றால் ஏதாவது சாதனங்கள் மூலமாக அல்லது செயற்கை சக்கரங்கள் மூலமாக நடத்துகின்றார்கள். ஒவ்வொரு காரியத்திலும் ஏதாவது சாதனங்கள் அல்லது சக்கரம், இல்லை என்றால் காரியம் நடக்காது என்பதுதான் இன்றைய மொழியாக உள்ளது. சக்கரம் பயன்படுத்தும் சீசன் ஃபேஷனாகி உள்ளது. எப்படி காரியம் நடக்க வேண்டுமோ அப்படி நடக்க முடியவில்லை, கட்டாயமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது சக்கரத்தின் மூலமாக நடத்துகிறார்கள். உலகத்தில் கூச்சல் ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் வலு கட்டாயமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்றைய அரசாங்கம் கூட கடமைக்காக கட்டாயம் செய்து கொண்டு இருக்கின்றது. எனவே கூச்சலிடுவது வலு கட்டாயமாக நடத்துவதுதான் இன்றைய உலகின் நிலைமையாக உள்ளது. சிலர் கூச்சலிட்டு கொண்டே இருக்கிறார்கள், சிலர் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் இன்றைய உலகின் நிலை. கேட்டீர்களா,
இன்றைய உலகின் செய்தியை என்று அப்பா நம்ம கிட்ட கேட்கிறார். இந்த உலக செய்தியை புட்டு புட்டு வைக்கிறாரு அப்பா. அப்புறம் மேலும் தொடர்றார், அயல் நாட்டவர்களிடம் விசேஷம் உள்ளது. எனவே தான் பாப்தாதா வெகு தூரத்தில் இருந்து தன்னுடைய குழந்தைகளை தேடி கண்டுபிடித்துள்ளார். நான் எப்படிப்பட்ட பாபாவிற்கு செல்லமான குழந்தையாவேன் என்று அவங்க பெருமிதம் படணுமா அப்படி என்று சொல்லிட்டு, இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கனவு கூட கண்டிருக்க மாட்டீர்கள் என்று அப்பா அந்த குழந்தைகளை பார்த்து, அயல் நாட்டு குழந்தைகளை பார்த்து சொல்றார். ஆனால் பாபா ஒவ்வொரு மூலையிலிருந்தும் தேடி சேர்த்து தன்னுடைய மாலையில் பிணைத்து குடும்பத்தின் மாலையாக ஆக்கியிருக்கிறார். எனவே நீங்கள் விதவிதமான தேசத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரே பிராமண குடும்பத்தின் விதவிதமான மலர்கள் ஆவீர்கள். அப்புறம் அயல் நாட்டவரின் சிறப்பியல்புகள் பற்றி அப்பா அற்புதமாக கூறுகின்றார்ப்பா. அதை பார்ப்போம். அயல் நாட்டு குழந்தைகளுக்கு நாடகத்தின்படி விசேஷமான லிப்ட் கிடைத்துள்ளது. இந்த லிப்டின் கடைசியில் வந்தாலும் வேகமாக முன்னேறி செல்கிறார்கள். அந்த லிப்ட் என்ற பரிசு எது தெரியுமா? அயல் நாட்டவர்கள் சுகத்தின் சாதனங்களை அனுபவித்து களைப்படைந்து விட்டார்கள். அயல் நாட்டவர்கள் இந்த சுகத்திற்கான சாதனங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் அனுபவித்து களைப்படைந்து விட்டார்களாம். இப்பொழுதுதான் பாரதவாசிகள் ஆரம்பித்து உள்ளார்கள். பாரதவாசிகள் இப்பன்னு செஞ்சுங்க, அப்பா காலத்தில் 1979 அப்பந்தான் பாரதவாசிகள் என்ன செஞ்சுருக்காங்களாம், அயல் நாட்டு சாதனங்களை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்களாம். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, நல்ல பயன்படுத்தி அந்த அனுபவித்து களைப்படைந்து போய்விட்டார்கள் என்று அப்பா சொல்கிறார். எனவே தான் வெளிநாட்டவர்களுக்கு விசேஷமான லிப்ட் கிடைத்துள்ளது. இதுவே அவர்களின் விசேஷமாகும். சுதேசிகளின் அந்த அல்பகால சாதனங்களினால் எப்படி வயிறு நிரம்புமோ அப்படி அவர்களுக்கு நிறைந்து விட்டது. அவர்கள் முன்னால் பொருட்கள் வைபவங்கள் அல்பகால சுகத்தினால் அவர்கள் மனம் நிறைந்து விட்டது. அவர்கள் முன்னால் பொருட்கள் வைபவங்கள் அல்பகால சுகத்தினால் அவர்கள் மனம் என்ன செஞ்சிட்டான், நிறைந்து விட்டதான். ஒரு பக்கம் சகஜமாக ஒதுக்கி விட்டார்கள். எதனுடைய தேவை இருந்ததோ அது கிடைத்து விட்டது. அந்த எதனுடைய தேவை, அந்த பாபா கிடைச்சிட்டாரு. அவங்களுடைய மனசாந்தி கிடைச்சி விட்டது. எனவே சகஜமாக ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஸ்திதியை அனுபவம் செய்கின்றார்கள், தியாகம் செய்கிறார்கள். ஆனால் மன நிறைவுக்கு பிறகு தியாகம் செய்கிறார்கள். சாதாரண தியாகம் இல்லை, மன நிறைவுக்கு பிறகு தியாகம் செய்கின்றார்கள். புத்தியின் மூலமாக முதலிலேயே ஒதுக்கி விட்டார்கள். இதுதான் அயல் நாட்டவர்களின் விசேஷமாகும். அவர்கள் எல்லாத்தையும் புத்தியின் மூலமாக முதலிலே எல்லாத்தையும் விலக்கிட்டாங்க. பாபா ஒருவர் தான், அவர் தான் எனக்கு வேணும் அப்படி என்கிறதுனால அயல் நாட்டவர்கள் மிகவும் விசேஷமாக இருக்கிறார்கள் என்று பாபா கூறுகின்றார். மற்ற உதவியை தேடுவதை ஆரம்பித்து விட்டார்கள். மற்ற உதவினா ஆன்மீக உதவியை தேடுவதற்கு அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். எனவே தான் பாரதவாசிகள் தியாகம் செய்வதில் மனம் சஞ்சலப்படுகின்றார். ஆனால் பாரதவாசிகள் என்ன செய்கிறாங்களாம், தியாகம் செய்வதில் மனம் சஞ்சலப்படுகின்றார்களாம். அயல் நாட்டவர்கள் ஒரே மூச்சு, அதாவது அயல் நாட்டவர்கள் ஒரே மூச்சில் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் என்ன, அந்த பழைய பொருட்களின் பொருட்களின் விருப்பு வெறுப்புகளிலிருந்து சென்று விட்டார்கள். எதையும் பொருட்படுத்துவதில்லை, அவங்களுக்கு எதுவுமே பொருட்படுத்துவது கிடையாது. எதனை சிந்திக்கின்றார்களோ அதனையே செய்ய வேண்டும். அவர்களெல்லாம் ஒரே நினைவு, பாபா அவர்களுக்கு சகஜமாக கிடைத்து விட்டார் இல்லையா, அதனால் அவர்களுக்கு ஒரே நினைவு. எதனை சிந்திக்கிறார்களோ அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். வெளிநாட்டவர்களின் சுவாப சம்ஸ்காரமாக உள்ளது. அவர்கள் என்ன செய்வார்களோ, இவர்கள் என்ன சொல்வார்களோ அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, நினைக்கவே மாட்டாங்க. யார் என்னமோ சொல்லிட்டு போயிட்டோம், நம்முடைய முன்னேற்றம் தான் முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் சிந்திப்பவர்களாக ஆகிவிட்டார்கள்.
உலகாய மரியாதைகளில் இருந்து முதலிலேயே விடுபட்டு இருக்கிறார்கள். அவங்க வந்து இந்த உலகாய மரியாதைகள், விருப்பு வெறுப்பு, மானம் அபிமானம், இதுல இருந்தெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, முதலிலேயே என்ன செஞ்சிட்டாங்க, விடுபட்டு இருக்கிறார்கள். எனவே பாரதவாசிகளை காட்டிலும் முயற்சியில் சகஜமாக தீவிரமாக செல்கிறார்கள். முயற்சியில எப்படி இருக்கிறாங்களா, பாரதவாசிகளை காட்டிலும் தீவிரமாக இருக்கிறார்களா. இவர்களுக்கு உலகிய மரியாதைகள் நிறைய இருக்கிறது. இவர்களுக்கு உலகிய மரியாதைகள் நிறைய இருக்கிறது. இரட்டை அயல் நாட்டவர்கள் முதலிலேயே உலகிய மரியாதையிலிருந்து விடுபட்டவர்களாக உள்ளார்கள். பாரதவாசிகளுக்கு உலகிய மரியாதைகள் நிறைய இருக்கு. இரட்டை அயல் நாட்டவர்கள் முதலிலேயே உலகிய அதாவது இரட்டை அயல் நாட்டவர் முதலிலேயே உலகிய மரியாதைகள் இருந்து விடுபட்டவர்களாக உள்ளார்கள் என்று பாபா கூறுகின்றார். பாதி தொடர்புகளில் இருந்து முதலிலேயே விடுபட்டவர்களாக உள்ளார்கள். எனவே கடைசியில் வந்தாலும் சென்று விடுகிறார்கள். புரிந்ததா? வெளிநாட்டுக்காரர்களிடம் என்ன விசேஷம் இருக்கின்றது? அவங்க என்ன செய்தாங்களாம், பாதி தொடர்புலேருந்து முதலிலே விடுபட்டவராக உள்ளார்கள். எனவே கடைசியில் வந்தாலும் முதலில் சென்று விடுகிறார்களாம். அதுதான் அப்பா மறுபடியும் வலியுறுத்தி சொல்கிறாரு. அது புரிந்ததா அவர்களுடைய விசேஷம் என்னன்னு அப்படின்னு கேட்குறார். வெளிநாட்டுக்காரர்களிடம் என்ன விசேஷம் இருக்கின்றது? அஞ்ஞானத்தின் விஷயம்தான். ஆனால் நாடகத்தில் இந்த விசேஷம் சம்ஸ்கார மாற்றத்திற்கு சகஜ சாதனமாகிவிட்டது. அவர்களுடைய அந்த அஞ்ஞான விஷயம் சம்ஸ்கார மாற்றத்திற்கு என்னவாகிவிட்டதாம், சகஜமாகி விட்டதாம். எனவே வெளிநாட்டவர்களுக்கு சகஜமாகி விட்டது. விதேசிகள் நஷ்டமோக ஆவதில் புத்திசாலிகளாக உள்ளார்கள். இந்தியர்கள் கூட அயல் நாட்டில் இருந்து அவர்களின் அயல் நாட்டு பிரபாவத்தில் வந்து விடுகின்றார்கள். வெளிநாட்டு பொருள்னா எல்லாருக்கும் இந்தியர்களுக்கெல்லாம் மோகம் தானே, வேற நாட்டை பற்றி தெரியாது. ஆனால் வெளிநாட்டு பொருள் இருக்கும்போது இது ஃபாரின் திங்ஸு, இது மேட் இன் ஜப்பான், இது இப்படிலாம் சொல்கிறாங்க, மேட் இன் சைனா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதனால் அதைத்தான் அப்பா சொல்கிறாரு. வெளிநாட்டு அதான் இந்தியர்கள் கூட அயல் நாட்டில் இருந்து அவர்கள் கொண்டு வரும் பொருள்கள் மீது மோகம் இருக்கிறது என்று சொல்கிறாரு. வெளிநாட்டவர்கள் தாண்டி செல்வதில் புத்திசாலிகள் ஆகிவிட்டார்கள். வெளிநாட்டவர்கள் தாண்டி செல்றாங்க, ஜம்ப் செய்து செய்கிறார்கள், லாங் ஜம்ப் செய்து முன்னேறுவதில் என்ன செஞ்சிட்டாங்களா, புத்திசாலிகள் ஆகிவிட்டார்களாம். வெளிநாட்டவர்களின் விசேஷம் புரிந்ததா என்று மறுபடியும் அப்பா கேட்கிறார். ஆஸ்திரேலியா பார்ட்டியுடன், இப்போ ஆஸ்திரேலியா பார்ட்டியுடன் அப்பாவின் சந்திப்பு பார்ப்போம். ஆஸ்திரேலியாவில் உள்ளவர்கள் மிகவும் சேவையை விருத்தி செய்துள்ளார்கள். பிரிந்து சென்ற ஆத்மாக்களை பாபாவிடம் சந்திக்க வைக்கக்கூடிய ஆன்மீக சேவாதாரிகள். யாரும் பிரிந்து சென்றப்ப முதல்ல பாபா குழந்தையாகி பிரிந்து சென்றிருக்கலாம், இப்போ அவங்கள கூட மீண்டும் சந்திக்க வைக்கக்கூடிய ஆன்மீக சேவாதாரிகளாக இருக்கிறார்களாம். ஒவ்வொருவரும் பாபாவிற்கு சமீபமாக வரக்கூடிய கொண்டு வரக்கூடிய ரத்தினங்கள். பாப்தாதா கூட அப்படிப்பட்ட ரத்தினங்களை பார்த்து சந்தோஷப்படுகின்றார். புது புது குழந்தைகள் கூட பழைய பழமையானவர்களாக தெரிகின்றார்கள். ஏனென்றால் கல்பக்கல்ப அதிகாரியாக உள்ளார்கள். யாருடைய உதவி தனிப்பட்ட உதவியும் இல்லாமல் தன்னுடைய காலில் நின்று பாபாவுடைய சம்பந்தம் தொடர்பின் ஆதாரத்தில் சேவை செய்துள்ளார்கள். இதுவே ஆஸ்திரேலியாவின் விசேஷமாகும். அனைவரும் தன்னை பாபாவிற்கு சமீபத்தில் அனுபவம் செய்கிறார். எல்லாரும் எப்படி செய்கிறாங்களாம், தன்னை பாபாவிற்கு சமீபத்தில் அனுபவம் செய்கிறார்களாம். அப்போ சக்திகளை பற்றி சொல்கிறாரு. சக்திகள் கொடி உயரே பறக்கின்றது. பாண்டவர்கள் முயற்சி செய்கிறார்கள், ஆனால் சக்திகளுக்கு கொடி காட்டி உள்ளார்கள். ஆனால் சக்திகளுக்கு கொடி காட்டி உள்ளார்கள். பாண்டவர்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இது நல்ல விஷயம்தான். சக்திகள் வழிகாட்டியாகவும் பாண்டவர்கள் பாதுகாப்பாளராகவும் இருக்கின்றார்கள். சக்திகள் எப்படி இருக்கிறாங்களாம், வழிகாட்டியாக இருக்கிறாங்களாம், பாண்டவர்கள் பாதுகாப்பாளராகவும் இருக்கின்றார்கள். பாதுகாவலர் பின்னால் இருந்து கொண்டு வழிகாட்டியை முன்னால் வைப்பார்கள்.
சக்திகள் வழிகாட்டியாகி அனைவருக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். சக்திகளா அல்லது குமாரிகளா? சதா மாயாஜீத்தாக இருப்பதுதான் சக்திகளின் விசேஷமாகும். சக்திகள் எப்படி இருக்காங்களாம்? சதா மாயாஜீத்தாக இருக்கிறாங்களாம். அதனால தான் அவர்களுக்கு விசேஷம் பாடப்படுகின்றது. சக்தி என்றால் யுத்தம் செய்பவர்களை தன் சவாரி வாகனமாக ஆக்குவார்கள். சக்திகள் என்றால் என்ன? யுத்தம் செய்பவர்களை தனக்கு சவாரி வாகனம், அதாவது இப்போ சொல்லுவாங்கள்ல பக்தியில் சொல்லுவாங்கள்ல, யுத்த இந்த அசுரன் சிங்கத்தில் வந்தான், சிங்கமாக வந்தான், சிங்கமாக ரூபம் எடுத்து வந்தான். துர்கா தேவி என்ன பண்ணா? அவனை வென்று அவனையே சவாரி ஆக்கி கொண்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம அதே மாதிரி ஒவ்வொரு வாகனமும் காணப்படுகிறது யாருக்கு? சக்திகளுக்கு. அதை தான் அப்பா சொல்றாரு சரியா. அதுக்கப்புறம் பாப் தாதா 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அயல் நாட்டு குழந்தைகளை அழைத்திருக்கிறார். முன்னாடியே அழைத்திருக்கார் 10-12 வருஷத்துக்கு முன்னால. இவ்வளவு இனிமையான ஆத்மாக்கள் அனைவரும் பாப்தாதா மூலமாக பிராப்தியாக அடைந்த, இத்த பாப்தாதா மூலமாக பிராப்தியாக அடைந்த சுகம் சாந்தி ஆனந்தம் என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா. யார் இப்பொழுது சதா ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களே எதிர்காலத்தில் பாபாவுடன் ஊஞ்சலில் ஆட முடியும். இல்லை என்றால் தூரத்தில் அமர்ந்து பார்க்கக்கூடியவராக ஆகிவிடுவார்கள். இப்போ யார் சதா நம்ம ஊஞ்சலில் பாபா கூட பாப்தாதா கூட ஆடிக்கிட்டு இருக்கோமோ அவங்க தான் எதிர்காலத்தில் சதா என்ன செய்ய பாபாவுடன் ஊஞ்சலில் ஆட முடியும் என்று சொல்கிறார். இல்லை என்றால் தூரத்தில் அமர்ந்து பார்க்கக்கூடியவராக, வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக நம்ம ஆகிவிடுவோம். இங்கு உடன் இருப்பவர்கள் அங்கு சதா ஊஞ்சலில் ஆட முடியும். ஒவ்வொருவரும் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான டிக்கெட் புக் செய்து விட்டீர்கள் அல்லவா. சொர்க்கத்திற்கு செல்வதற்கு ஒவ்வொருவரும், ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்களும் டிக்கெட் புக் செய்து விட்டீர்கள் அல்லவா என்று அப்பா கேட்கிறார். எந்த வகுப்பில் டிக்கெட் புக் செய்துள்ளீர்கள்? அப்பா மறுபடியும் கேட்கிறார். டிக்கெட் புக் செய்துட்டீங்க, எந்த வகுப்பில் டிக்கெட் புக் செய்துள்ளீர்கள்? ஏர் கண்டிஷன் டிக்கெட் யாருக்கு கிடைக்கும்? ஏர் கண்டிஷனில் போ ட்ரெயினில் போனோம்னா கொஞ்சம் சொகுசாக இருக்கும்ல, நல்லாவே சொகுசாக இருக்கும். யார் எங்கு ஒவ்வொரு கண்டிஷனிலும் பாதுகாப்பாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும். யார் இங்கே ஒவ்வொரு கண்டிஷன் எனது பாப்தாதா சொல்லக்கூடிய ஸ்ரீமத்து அந்த கண்டிஷனில் இருந்து கொண்டு அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தான் ஏர் கண்டிஷன் டிக்கெட் கிடைக்கும்னு அப்பா சொல்கிறார். எந்த பிரச்சனை வந்தாலும் சூழ்நிலை வந்தாலும் ஒரு வினாடியில் கடந்து செல்ல வேண்டும். ஏர் கண்டிஷன் டிக்கெட் புக் செய்வதற்கு முதலில் சான்றிதழ் வேண்டும். ஏர் கண்டிஷன் டிக்கெட் புக் பண்ணோம்னா சான்றிதழ் கொடுக்கணும், சர்டிஃபிகேட் கொடுக்கணும்லையா, அதை சொல்கிறார். எப்படி அந்த டிக்கெட்டுக்கு பணம் தருகின்றார்கள், பணம் எப்படி கொடுக்குறாங்க, அது போல கிடைக்க முடியும். எப்படி பணம் டிக்கெட்டு அந்த ஏர் கண்டிஷன் டிக்கெட் எடுக்கணும்னா பணம் நிறைய கொடுக்கணும்ல, அதான் சொல்கிறேன். டிக்கெட்டுக்கு பணம் தருகின்றார்கள், அதுபோல் இங்கு சதா வெற்றி என்ற பணம் கிடைக்குமா. பாபா கிட்ட ஏர் கண்டிஷன் டிக்கெட் வாங்கணும்னா நான் நிறைய பணம் வேணும் இல்லையா, அதே ஆனால் பணம் கொடுத்தா தான் டிக்கெட் கிடைக்கும் இல்லையா. அதே போல் இங்கு சதா வெற்றி என்ற பணம் வேண்டும். இங்கே நம்ம டிக்கெட்டு ஏர் கண்டிஷன் டிக்கெட் மாதிரி நம்ம சொர்க்கலோகத்துக்கு போனோம்னா என்ன வேணும்? வெற்றி என்ற பணம் வேணும். இங்கே வெற்றி அடைந்தால் தான் அங்கே சத்திய உலகத்தில் டிக்கெட் கிடைக்கும். இதன் மூலம்தான் டிக்கெட்டு கிடைக்க முடியும். மிகவும் முயற்சி செய்து பணம் சேமித்து இங்கு வந்திருக்கிறீர்கள் அல்லவா. அதாவது ஃபாரினர்ஸ்லாம் பாபா வீட்டுக்கு வர்றப்போ நிறைய முயற்சி பண்ணுவாங்க. அவங்க சாதாரணமாக அவங்க வர முடியாது. சில ஃபாரினர்ஸ் வந்து தான் பார்த்து கொண்டு இருக்கிற வேலையை கூட விட்டு பாபா வீட்டுக்கு அப்புறம் போய் தேடிக்கொள்ளலாம் என்று தியாகம் பண்ணி விட்டு கூட வருவார்கள். அதைத்தாங்க பாபா சொல்கிறார். நிறைய முயற்சி பண்ணி தான் அங்கே வந்திருப்பாங்க. இந்த செல்வத்தை சேமிப்பது அதனையும் விட மிக எளிமையானது. இங்கே பாபாவிடம் செல்வம் சேர்றது இல்லையா, பாபாவிடம் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த செல்வம் எல்லாத்தையும் விட மிக எளிமையானது அப்படின்னு அப்பா சொல்கிறார். யார் சதா பாபாவுடன் இருக்கின்றார்களோ,
அவர்களுக்கு ஒவ்வொரு வினாடியும் வருமானம் சேமிப்பாகி கொண்டே இருக்கும். பாபா கூட இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வினாடியும் வருமானம் சேமிப்பாகி கொண்டே இருக்கும். எனவே இவ்வளவு நேரத்தில் எவ்வளவு வருமானத்தை சேமித்துள்ளீர்கள் அல்லது புதுமையான திட்டம் எதுவும் செய்துள்ளீர்களா என்று அப்பா கேட்கிறார். சக்திகள் மற்றும் பாண்டவர்கள், சக்திகள் மற்றும் பாண்டவர்களுக்கான குழு நன்றாக உள்ளது. அங்கே அயல் ஆஸ்திரேலியா நாட்டில் அவங்களை பற்றி சொல்கிறார். அந்த குழு சக்திகள் மற்றும் பாண்டவர்களின் குழு வந்து நன்றாக இருக்கிறது என்று அப்பா சொல்கிறார். உங்களுக்குள் அன்பானவராகவும் சகயோகிகளாகவும் நிர்விக்னமானவர்களாகவும், நிர்விக்னம் ஆனவர்கள் என்றால் தடைகள் இல்லாதவர்கள் என்று பொருள். நடந்து கொள்கிறீர்களா? உங்களுக்குள்ளே நீங்கள் அன்பானவராகவும் சகயோகிகளாகவும் நிர்விக்னமானவராகவும் நடந்து கொள்கின்றீர்களா அப்படின்னு அப்பா கேட்குறாரு. எந்த பிரச்சனையும் இல்லை தானே, உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை தானே. மேலும் நிறைய தடைகளற்ற சேவா நிலையத்தை உருவாக்கவும். மேலும் அப்பா சொல்கிறாரு, தடைகளற்ற சேவா நிலையத்தை நிறைய உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்பொழுது பரிசை அடைய முடியும். அப்பா பாப்தாதாட்டிருந்து அப்போ பரிசை அடைய முடியும். அதிகம் சேவா நிலையங்களும் இருக்க வேண்டும். சேவா நிலையங்கள் எப்படி இருக்கணுமா, நிறைய இருக்கணுமா அப்பா சொல்கிறாரு. தடைகளற்றதாகவும் இருக்க வேண்டும். நிறைய சேவா நிலையங்கள் இருந்தால் மட்டும் காணாது, அந்த சேவா நிலையங்கள் அனைத்தும் தடைகள் அற்றவையாக இருக்க வேண்டும் என்று பாப்தாதா கூறுகின்றார். பாப்தாதா தினமும் சக்கரம் சுற்றி வருகின்றார். நீங்களே சிந்தியுங்கள், எப்பொழுது குழந்தைகள் அப்பொழுது பாபா அதற்கு பதில் தரமாட்டாரா? அப்பாபா அமிர்த வேளையில் சக்கரம் சுற்றி வாரா, எல்லா இந்த முழு உலகத்தையும் சுற்றி வாராராம். அப்போ நம்மெல்லாம் உரையாடல் செஞ்சு கொண்டு இருப்போம் இல்லையா, அப்பொழுது பாப்தாதா பதில் தர மாட்டாரா என்று அப்பா சொல்கிறாரு. பாபாவை நினைக்கின்றீர்கள் என்ன? பாப்தாதா தினமும் அமிர்த வேளையில் ஒவ்வொரு குழந்தையையும் பாலனை செய்வதற்காக பார்ப்பதற்காக உலகை வலம் வருகின்றார். நீங்கள் உரையாடல் செய்வதில்லையா? அப்பா கேட்குறாரு, நான் அமிர்த வேளையில் இந்த முழு உலகத்தையும் சுற்றி வருகின்றேன், நீங்கள் உரையாடல் என் கூட உரையாடல் செய்வதில்லையா அப்படின்னு கேட்குறார். வருவதானால் தானே உரையாடல் செய்கிறீர்கள், அமிர்த வேளைக்கு வருவதால் தானே உரையாடல் செய்கின்றீர்கள், தினமும் ஆன்மீக உரையாடல் செய்கின்றீர்களா, தினமும் ஆன்மீக உரையாடல் செய்கின்றீர்களா என்று அப்பா கேட்கிறார். அல்லது எப்பொழுதாவது செய்கின்றீர்களா, அல்லது எப்போதாவது செய்கின்றீர்களா என்று அப்பா கேட்கிறார். ஒன்று நினைவில் அமர்வது, இரண்டாவது சந்திப்பது. அமர்கின்றீர்கள், ஆனால் சக்திசாலி நிலையில் அமர்ந்தீர்கள் என்றால் அருகாமையின் அனுபவம் செய்ய முடியும். சக்திசாலி நினைவில் நீங்கள் அமர்ந்தீர்கள் என்றால்தான் பாபாவின் அருகாமையின் அனுபவம் செய்ய முடியும் என்பதை அவர் விளக்கமாக சொல்கிறார். இப்பொழுது எதுவரை இருக்கின்றீர்களோ அதுவரையில் சந்தித்து கொண்டே இருப்பீர்கள். பாபா என்று சொன்னாலும் உடன் இருக்கக்கூடிய அனுபவம் கிடைக்கின்றது. பாபா என்று சொன்னாலும் என்னாகுமா, அவர் உடன் இருக்கக்கூடிய அனுபவம் நமக்கு கிடைக்கின்றது என்று அப்பா சொல்கிறார். எந்த ஒரு விஷயம் வந்தாலும் பாபா என்று சொன்னவுடன் உடன் இருக்கும் அனுபவத்தை செய்து விடுகிறீர்கள் இல்லையா. எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம், பாபா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை சொல்கிறாரு. வந்தாலும் பாபா நம்ம கூட இருக்கிறாரு என்ற உணர்வு நமக்கு வந்து விடுகிறதல்லவா, அதை தான் அப்பா சொல்கிறாரு. பாபா என்ற சப்தம் மந்திரத்தை போன்ற சப்தம், சாதாரண சப்தம் இல்லை. பாபா என்று சொன்னாலேயே அது எப்படிப்பட்ட சத்தமா, மந்திரத்தை போன்ற சப்தமா. எப்படி மந்திர மோதிரம் அல்லது பொருளை தன்னுடன் வைத்துக் கொள்கிறார்கள், அப்படி பாபா என்ற சப்தத்தை தன்னுடன் வைத்து கொள்ளவும். அந்த பாபா என்ற சப்தத்தை எப்பொழுதும் தன்னோட வச்சுக்கிட்டே இருக்கணும். சிலவங்க பண்ண மந்திர மோதிரம் அல்லது பொருளை இந்த தாயத்து இந்த மாதிரி இதெல்லாம் வச்சிருப்பாங்க, சென்னோட தன்னோட வச்சிருப்பாங்க. அதை போல இவர் சொல்கிறார், பாபா அதெல்லாம் எங்கேயும் போயாலே வேண்டாம்,
பாபா என்ற சப்தத்தை தன்னுடன் வைத்து கொண்டாலே போதும், ஒருபோதும் எந்த காரியத்திலும் கஷ்டம் ஏற்படாது அப்படின்னு சொல்றார். ஏதாவது பிரச்சனை வந்தால் பாபா என்ற சப்தத்தை நினைவு செய்து செய்வித்தால் தடைகள் அற்றவராக ஆகிவிடுவீர்கள். பாபா என்ற சொல்லுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது, சாதாரண சக்தி இல்லை இல்லையா. அவ்வளவு அவர் பாபா என்ற சப்தத்தை நினைவு செய்வது எந்த காரியத்தையும் செய்தாலும் தடைகள் அற்றவராக ஆகிவிடுவீர்கள் என்று பாப்தாதா கூறுகின்றார். பாபா பாபா என்ற மந்திரத்தை, மகா மந்திரம், சாதாரண மந்திரம் இல்லை, மகா மந்திரத்தை சதா நினைவில் வைத்தீர்கள் என்றால் சதா குடைநிழலுக்கு கீழ் இருப்பீர்கள். பாபா பாபா என்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா சதா எப்படி இருப்போமா? குடைநிழலுக்கு கீழே இருப்பீர்கள் என்று அப்பா சொல்றாரு. உங்களுக்கு பாப்தாதாவிடம் இருந்து குறைவற்ற ஞான கஜானா கிடைத்துள்ளது. நமக்கு சாதாரண கஜானா இல்லை, பாப்தாதாவிடம் இருந்து குறைவற்ற ஞான கஜானா கிடைத்துள்ளது. அந்த கஜானாவை வைத்து சதா விளையாடி கொண்டு இருக்கிறீர்கள் தானே. அந்த கஜானாவை வச்சு நம்ம என்ன செய்யணுமா? சதா விளையாடி கொண்டே இருக்கிறீர்கள் தானே அப்படின்ட்டு நம்மகிட்ட கேட்குறாரு. விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இந்த ரத்தினங்களுடன் விளையாடுவது பிறரை செல்வந்தன் ஆக்குவது. தான் மட்டும் செல்வந்தன் ஆனா காணாது, ரத்தினங்களை வச்சு விளையாண்டுக்கிட்டே இருந்தா நம்ம செல்வந்தன் ஆயிடுவோம். இதே மாதிரி அடுத்தவங்களையும் என்ன செய்யணும்? பிறரையும் ரத்தினங்களை வைத்து விளையாட வைத்து அவங்களையும் செல்வந்தனாக ஆக்க வேண்டும். இதில் பிஸியாக உள்ளீர்களா அப்படின்னு அப்பா கேட்கிறாரு. இதுதான் உங்கள் காரியம் அல்லவா? இதுதான் நமது காரியம். பிராமண வாழ்க்கையினானே என்ன காரியம்? செய்வது செய்விப்பது, பாபாட்டிலிருந்து ஞானத்தை பெறுவது, நம்ம தாரணை செய்வது, மற்றவர்களையும் தாரணை செய்ய வைப்பது, அதுதானே. அதுதான் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. பிராமண வாழ்வு என்றாலே கேட்பது சொல்வது தான், இதுதான் உண்மையான காரியம். பந்தனத்தில் உள்ளவர்கள் இல்லறத்தில் இருந்தாலும் விடுபட்டு இருக்கிறார்கள். எந்த நேரம் நிர்பந்தனமாகி பாபாவை சந்திப்பேன் என்ற ஆர்வம் உள்ளதோ உடல்தான் அங்கு உள்ளது. சில மாதாசிகளாம் சிலவங்கள்லாம் பந்தனத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருப்பார்கள். எந்த நேரம் நம்ம பாபாவை போய் சந்திக்க போகிறோமோ அப்படி என்று அவர்கள் சதா நம் மனசில் நினச்சிட்டே இருப்பாங்களோ அதை சொல்கிறாரு. அடிமை என்பது சரீர அளவிதான். அவங்க மனசு பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறதா அடிமைன்னு சொல்கிறாரு. அந்த அடிமை என்பது சரீர அளவில் தான். மனசை யாரும் கட்டிப்பட முடியுமா? நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம மனசு பாபாவிடம் இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம ஒரு காரியம் செய்யும் பொழுது அங்கே பாபா காரியங்கள் தான் செய்யும் பொழுது தடையை ஏற்படுத்துவாங்க. இருந்தாலும் அதையும் மீறி நம்ம பாட்டு ஏதாவது செய்வோம். அப்படி செய்ய முடியாது இல்லைனாலும் பாபாட்ட சொல்வோம், பாபா இப்படி இருக்குதுப்பா, நான் அடுத்தாப்பில் செய்கிறேன்ப்பா அப்படின்னு நம்ம பாபாவை உடன் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். அதுதான் சொல்கிறாரு, அடிமை என்பது சரீர அளவில் தான், மனதிற்கு கிடையாது. மனசுக்கு அடிமைங்கிறதே கிடையாது. குடலை எவ்வளவு பூட்டு போட்டு அடைத்து வைத்தாலும் மனதை அடைத்து வைக்க முடியாது. மனசை ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? அடைத்து வைக்க முடியாது. மாயாஜித் என்றால் மனதால் சுதந்திரமாக உள்ளவர்கள் பந்தனத்தில் இருப்பார்கள். தன்னுடைய விருத்தியின் மூலமாக, சுத்தமான எண்ணங்கள் மூலமாக உலகத்தின் வாயு மண்டலத்தையே மாற்றி அமைக்க முடியும். அதாவது தன்னுடைய விருத்தியின் மூலமாக, சுத்தமான எண்ணங்களின் மூலமாக உலகத்தின் வாயு மண்டலத்தையே மாற்றி அமைக்க முடியும். யாருக்கு? மாயாஜித் என்ற மனதால் சுதந்திரம் உள்ளவர்கள், மாயாஜித் அடைந்தவர்கள், மாயாவை வெற்றி அடைந்தவர்கள். அதுதான் மாயாஜித்ன்னு சொல்றாரு இல்லையா அப்பா. அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய விருத்தியின் மூலமாகவும் சுத்தமான எண்ணங்கள் மூலமாகவும் உலகத்தின் வாயு மண்டலத்தை மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு அப்பா சொல்றாரு. பந்தனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த சேவை மீறி மிகப்பெரிய வாய்ப்பு. பந்தனத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சேவை ரொம்ப மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்றாரு. இந்த சேவை மாயாஜித்தாகி மனசால விருத்தி மூலமும் எண்ணத்தின் மூலமாகவும் என்னங்க உலகத்தை வாயு மண்டலத்தை மாற்றி அமைக்கலாம் இல்லையா, அதை சொல்றார். பந்தனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த சேவை மிகப்பெரிய வாய்ப்பு. தற்சமயம் மன சேவை தான் மிக அவசியமானதாகும். தற்சமயத்தை இந்த காலகட்டத்தில் மன சேவை தான் மிக அவசியமானதாகும். 1979 அப்பா சொல்லியிருக்கிறார் இந்த வாணி. இப்போ அதுக்கு மேலே தேவைப்படுது மன சேவை இல்லையா.
அனைவருக்கும் மன அமைதிதான் முக்கிய தேவையாக உள்ளது. எல்லாருக்கும் மன முதலே சொன்னார் இல்லையா, சின்ன குழந்தை கூட தனது பாட சுமையினால குக்குரல் அடிக்கிறாங்கன்னுட்டு முடியலையே முடியலையேன்னு பையன் போல பையன் தூக்க முடியல அவங்களுக்கு அந்த புத்தக பையன் இல்லையா. அது மாதிரி மனசுமை தான் ரொம்ப இருக்குது எல்லா காலகட்டத்திலையும் அப்படின்னு சொல்றாரு. இந்த காலகட்டத்தில் அனைவருக்கும் மன அமைதி தான் முக்கிய தேவையாக உள்ளது. எனவே மனதின் மூலமாக உலகத்தில் மன அமைதியை பரப்ப முடியும். மனதின் மூலமாக உலகத்தில் மன அமைதியை பரப்ப முடியும் என்று அப்பா ஆணித்தரமாக சொல்றார். சாந்திக்கடல் பாபாவுடைய நினைவில் இந்த நினைவில் இருப்பதின் சேவையாகும். சாந்திக்கடல் பாபாவுடைய நினைவில் இருக்கும் பொழுது அதுதான் சேவையாகும். தானாகவே சாந்தியின் கிரணங்கள் பரவிக்கொண்டே இருக்கும். பாபா நினைவில் நம்ம சாந்திக்கடல் பாபாவின் நினைவில் நாம் இருக்கும் பொழுது தானாகவே சாந்தியின் கிரணங்கள் பரவிக்கொண்டே இருக்கும் என்று சொல்கிறாரு. நினைவே போதும் இல்லையா. சாந்தியின் கிரணங்களை கொடுக்கக்கூடிய மகாதானிகளாக இருக்கிறீர்கள் அல்லவா. அப்பா மறுபடி நம்மளை பார்த்து கேட்குறாரு, சாந்தியின் கிரணங்களை கொடுக்கக்கூடிய மகாதானியாக இருக்கிறீர்கள் அல்லவா. அதாவது சாந்தியின் தானிய அந்த அதை கிரணங்களை கொடுப்பவர்களை மகாதானியாக இருக்கிறீர்கள் அல்லவா என்று கேட்கிறார் அப்பா. அப்போ அந்த சாந்தியின் கிரணங்களை நம்ம கொடுத்தோம்னா நம்ம எப்படிப்பட்டவர்கள், மகாதானியாக இருப்போம் இல்லையா. சரி, இப்போ மறுபடியும் அப்பா தொடர்றாரு, தொடர்றார், எங்கு பாபா இருக்கின்றாரோ அங்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது. பாபா இருக்கிற இடத்துல அது பிராமணர்களின் உள்ளமானாலும் சரி, எங்கு பாபா இருக்கிறாரோ அங்கு எதுவும் செய்ய முடியாது. ஒருவேளை யாராவது வேகத்தை வெளிப்படுத்தினாலும் சிறிது சிறிதாக குளிர்ந்து விடுவார்கள். அவர்கள் தடை ஏற்படுத்துவதற்கான வேகத்தை வெளிப்படுத்தினாலும் அவங்க என்ன செஞ்சுவாங்களாம், சிறிது சிறிதாக குளிர்ந்து விடுவார்கள். எப்படி தீபாவளி அன்று கொசுக்கள் வெளிப்படுகிறது, ஒரே நாளில் சமாப்தி ஆகி விடுகிறது, நிறைய கொசு வரும். அப்புறம் நம்ம தீபாவளி அன்னைக்கு இந்த வெடிபோட இந்த இதெல்லாம் மத்தாப்பு கொடுத்த இந்த மாதிரிலாம் செஞ்சிட்டு இருக்கும்போது கொசுவெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் எல்லாமே சமாப்தி ஆகிவிடும். நீங்கள் கடலினுடைய குழந்தைகள். நீங்கள் யாரு, சாதாரண மானவங்க கிடையாது, சாந்தியின் கடல், கடவுள் அவருடைய குழந்தைகள் நாமெல்லாம். கடலாக இருக்கிறீர்கள், சாந்தியின் கடலாக இருக்கின்ற அப்பாவின் குழந்தைகள் நாமும் கடலாக, மாஸ்டர் கடலாக இருக்கிறோம். முழு உலகத்தையும் உண்மையான ஆரியர் ஆகக்கூடியவர்கள், முழு உலகத்திற்கும் உண்மையான ஆரியர் ஆக்கக்கூடியவர்கள். எனவே பிறரால் உங்களை என்ன செய்ய முடியும். முழு உலகத்தையுமே நம்ம ஆக்க போகிறோம், முழு உலகமும் நம் கைவசம் வரப்போகுது. அப்படிப்பட்ட நமக்கு பிறரால் நம்மளை என்ன செய்ய முடியும் அப்படின்னு அப்பா கேட்குறார். குளம் கடலில் சேர்ந்து சமாப்தி ஆகிவிடும். குளம், குட்டைகள், நீர்நிலைகள், நதிகள், சின்ன சின்ன இது எதோ இருந்தாலும் என்ன செஞ்சிடும், அது கடலில் சேர்ந்து சமாப்தி ஆகிடும். எந்த அளவு நீங்கள் பாபாவை நினைவு செய்கிறீர்களோ அதனை காட்டிலும் கோடி மடங்கு பாபா உங்களை நினைவு செய்கிறார். நீங்கள் எந்த அளவு செய்கிறீங்க, 10 மடங்கு செஞ்சீங்களா, அவர் 10 கோடி மடங்கு உங்களை நினைவு செய்கிறாராம். உங்க நமக்கு அதை விட வேற என்ன வேணும் இல்லையா. எனவே தான் தினமும் நினைவிற்கான பதில் கொடுப்பதற்காக சக்கரம் சுற்றி வருகிறார். அதனால தான் தினமும் நினைவிற்கான பதில் கொடுப்பதற்கான சக்கரம் சுற்றி வருகின்றார். குழந்தைகள் சக்கரம் சுற்றி வந்தால் இந்த உலகத்தை சுற்றி வர்றது. ஒவ்வொரு குழந்தையும் பார்க்குறாருல்ல பாப் தாதா காலையில் அமிர்த வேளையில் இல்லையா. குழந்தைகள் உறங்கி கொண்டிருந்தாலும் பாபா பார்த்து பார்த்து தன்னுடைய காரியத்தை சதா செய்கின்றார். உறங்கி கொண்டிருந்தாலும் பாபா என்ன செய்கிறாராம் பாருங்கள், இந்த இது ரொம்ப முக்கியமான பாயிண்டாக இருக்குது. குழந்தைகள் உறங்கி கொண்டிருந்தாலும் பாபா பார்த்து பார்த்து தன்னுடைய காரியத்தை சதா செய்கின்றாராம். சிலர் அதனை உணர்கின்றார்கள், சிலர் அதை உணர்ந்து விடுறாங்க, உணர்ந்துகிட்டாங்க, சிலர் உணர்வதில்லை. அது குழந்தைகளின் முயற்சியாகும். அந்த நேரமே உணர்ந்தீர்கள் என்றால் நிறைய அனுபவங்களை அடைய முடியும். முழு நாளைக்கும் ஒரு சத்தான உணவு கிடைக்கும். அப்பாவுடைய அந்த பார்த்து பார்த்து காரியம் செய்யக்கூடிய அந்த காரியத்தை நம்ம உணர்ந்துட்டோம்னா அது என்ன ஆகுமா, முழு நாளைக்கும் ஒரு சத்தான உணவு கிடைத்து விடும். நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வாணியை முடிச்சுட்டு அப்பா வரதானம் சொல்கிறாரு.
சம்பூர்ண சமர்ப்பணம் என்ற விதியின் மூலமாக தன்னுடையது என்ற அதிகாரத்தை சமாப்தி செய்யக்கூடிய சமமான துணைவன் ஆகுங்கள். என்னது? சம்பூர்ண சமர்ப்பணம் என்ற விதியின் மூலமாக தன்னுடையது என்ற அதிகாரத்தை சமாப்தி செய்யக்கூடிய சமமான துணைவன் ஆகுங்கள் என்று அப்பா சொல்றாரு. அதுக்கு கூட ஒரு விளக்கம் சொல்றாரு, கூடவே இருப்பேன், உடன் செல்வேன், மேலும் கூடவே ராஜ்யம் செய்வேன் என்ற உறுதிமொழியை நிறைவேற்ற வேண்டுமென்றால் இப்பொழுது சமமான நிலையை அடைய வேண்டும். யாருக்கு? பாப் சமான் இல்லையா? அப்புறம் சமர்ப்பணத்தன்மை மூலமாகத்தான் சமநிலையை அடைய முடியும். சாதாரணமாக சமநிலையை அடைய முடியாது, சமர்ப்பணத்தன்மை மூலமாகத்தான் சமநிலையை அடைய முடியும். எப்பொழுது அனைவரையும் சமர்ப்பணம் செய்து விடுகிறீர்களோ அப்பொழுது தன்னுடைய பிறருடைய அதிகாரம் அனைத்தும் சமாப்தியாகி விடுகின்றது. எதுவரையில் எதன் மீதாவது அதிகாரம் இருக்கின்றதோ அதுவரையில் முழுமையான சமர்ப்பணத்தில் குறைவுள்ளது. எதன் மீதாவது நமக்கு அதிகாரம் இருக்கின்றதென்றால் அதுவரையில் முழுமையான சமர்ப்பணத்தில் குறைவுள்ளது என்று அப்பா சொல்றாரு. எனவே சமானாக முடியாது. அதனால குறைவு உள்ளது என்றால் சமானமாக முடியாது இல்லையா? அதான் சொல்றாரு. இருப்பதற்காக உடன் பறப்பதற்காக வேக வேகமாக சமமானவர்கள் ஆகுங்கள் என்று அப்பா சொல்றாரு. அப்பா ஸ்லோகன் சொல்றார், தன்னுடைய நேரம் சுவாசம் எண்ணத்தை வெற்றிகரமாக ஆக்குவதுதான் வெற்றி அடைவதற்கு ஆதாரமாகும். அதாவது தன்னுடைய நேரம் சுவாசம் எண்ணத்தை வெற்றிகரமாக ஆக்குவதுதான் வெற்றி அடைவதற்கு ஆதாரமாகும் என்று அப்பா ஸ்லோகன்ல சொல்றாரு. ரொம்ப நல்லது. நன்றி பாபா. ஓம் சாந்தி.